அந்த ஒரு பயிற்சி வைக்கிற அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஐந்தடுக்கு முறை விவசாயத்தை பற்றி நம்ம கிட்டே கேட்டிருந்தீங்க. ஸோ சந்த வித்து நம்ம அவங்க ட்ரைனிங் எடுத்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறோம். நம்ம விதையிலிருந்து நம்ம இயற்கை விவசாயங்கள் வந்து அப்படி கிடையாது. மெயினாக நம்ம நிலத்துக்கு நம்ம வேலையே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய நிலத்துக்கு நான் தான் வந்து இன்ஜினியராக இருப்பேன், என்னுடைய பொருளுக்கு வந்து நான் தான் ஓனராக இருப்பேங்கிறது நம்மளுடைய அனுபவத்தை வந்து அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். நாம் பண்ணின தப்பை வந்து அவங்க பண்ண வேண்டியதில்லை. இது வந்து நான் எனக்கு எல்லாம் தெரியும் வந்து கற்றுங்க நம்ம சொல்கிறேன். வணக்கம். விவசாயம் பார்வை குடும்பத்திற்கான் கூட வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு யாரு கூட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாரிமுத்து அண்ணா கூட தான் இருக்கும். ஒரு இயற்கை விவசாயி. நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஐந்தடுக்கு முறை, அதை பற்றி தான் ஜென்ரலாக சொல்ல போனாலே அதுதான். அதை பற்றி தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்ம சேனலில். அப்படி இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்வம் இருக்கும், இதை பற்றி கற்றுக்கணும், இதை பற்றி எப்படி நிறைய கேட்குறாங்க நம்மகிட்ட. விவசாயம் பண்ணுறவங்களுமே எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும். அதுக்காக அண்ணா வந்து ஒரு பயிற்சி வைக்கிற அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஐந்தடுக்கு முறை விவசாயத்தை பற்றி நம்ம கிட்டே கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி என்ன டீட்டெயிலாக என்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் அதில் வந்து கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா. நம்ம அந்த பயிற்சி எதுக்காக, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பயிற்சி நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. ஓகே, சரி. நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்னென்னா, நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இந்த விவசாயம் பவர் சேனலில் நம்ம வந்து போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும், பயிற்சி எடுத்துணும்னு கேட்குறாங்க. எதுக்காக பயிற்சி எடுத்துக்கணும்னா, நாம் வந்து இந்த கடந்த 40-50 வருடங்களை வந்து நம்ம இது வந்து அந்த காலத்தில் பண்ணினது வந்து இன்றைக்கில் வந்து இந்த பசுமை போர்வைங்கிற பேரில் வந்து நம்ம நறுந்த நாட்டு விதைகள், நம்ம பாரம்பரிய உரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இன்றைக்கி ரசாயனங்கள்ங்கிற பேரில் விஷத்தை தான் நம்ம மண்ணில் தெளித்து நம்ம வந்து அதை பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, இது வந்து நமக்கும் கெடுதலாக இருக்குது, நம்ம நிலத்துக்கும் கெடுதலாக இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்ற மக்களுக்கு அது வந்து கெடுதலாக இருக்குது. ஸோ இதை மாற்றணும்னு தான் நம்மளவரையா சுபாஷ் பாலாக்கர் எல்லாமே இந்த மாதிரி நிறைய வந்து இளைஞர்களை வந்து உருவாக்கி நிறைய விதத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த விதத்தை நம்ம அவங்க ட்ரைனிங் எடுத்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கிறோம். நம்ம விதையிலிருந்து நம்ம விற்பனை வரைக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, நிலம் வந்து நம்ம உழுகிறோம், ஒரு டிராக்டர் வச்சு உழுதுக்கிறோம், விதை வந்து கம்பெனிக்காரங்க தர்றாங்க, மருந்து அடிக்கிறது மருந்து கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க, மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் வெளியிலேருந்து வர்றாங்க, இல்லை இது உரம் வந்து கம்பெனிக்காரங்க கொடுத்துட்றாங்க. அறுவடை பண்ணி வச்சோம்னா அதை எடுத்துகிட்டு போய் இடைத்தரகர்கள் விற்றுக்குறாங்க. நமக்கு என்ன செலவாகுது, என்ன வரவு வருது, இது யாருக்கு போய் சேருது, அதில் என்ன நல்லது நடக்குது, எதுவுமே யாருக்கும் தெரியறதில்ல. எல்லாமே நம்ம நிலத்துக்கு யாரோ ஒருத்தங்க உரிமை கொண்டாடுறாங்க. இந்த பயிர் பண்ணுங்க, இந்த மருந்தடிங்க, இந்த உரம் கொடுங்க, இந்த ரேட்டில் விற்றுக்குங்க, இவ்வளோதான் வித்துச்சு, இதுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும், எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் போயிடும், அந்த மாதிரி நிறையா வந்து நமக்கு இருக்குது. இது என்னென்னா, இது நாம் உற்பத்தி பண்ணிட்டு நம்ம யாரோ கையை வாய் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலைமை இருக்குது. ஆனால் அந்த விவசாய முறைகள் வந்து இயற்கை விவசாய முறைகள் வந்து அப்படி கிடையாது. மெயினாக நம்ம நிலத்துக்கு நம்ம வேலையே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய நிலத்துக்கு நான் தான் வந்து இன்ஜினியராக இருப்பேன், என்னுடைய பொருளுக்கு வந்து நான் தான் ஓனராக இருப்பேங்கிறது இது வந்து கான்செப்ட். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்ம காலத்தை கடந்து வரணும் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான பயிற்சி நமக்கு வந்து தேவை இருக்குது. ஏன்னா ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா, இது ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் தொழில் தொடங்குகிறோம், அது நஷ்டமான வெளியே வந்துடலாம். ஆனால் விவசாயம் பண்ணுற இன்னைக்கு எல்லா இடத்துக்குமே பார்த்திங்கன்னா, காலங்காலமாக அது நடந்துகிட்ருக்குறது, அது ஒரு வாழ்க்கை முறையாகவே இருக்கும். ஒரு வருஷம் அந்த நிலத்தில் செஞ்சு அவங்க லாபத்தை விட நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க வந்து அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ஒரு மனநிலை வராது, பொருளாதாரம் இருக்காது, நேரம் ஒதுக்க முடியாது, குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, பல சிக்கல்கள் இருக்குது. அதனால முறையான மனிதர்கள்கிட்ட முறையான பயிற்சி எடுத்துகிட்டு இந்த தொழில் வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதில் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணோம்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு அனுபவம் இருக்குது. நாம் கடந்த ஒரு 4 வருடங்களமாக டோட்டலாக மக்கள் கூட ஒரு தொடர்புட்ருக்கிறோம், விவசாயியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நம்ம விற்கிற பொருளாக இருக்கலாம், தொடர்புட்ருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன பிரச்சனை வருது, எங்கெங்கெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பார்த்துருக்குறோம். பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய அனுபவத்தை வந்து அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். நாம் பண்ணின தப்பை வந்து அவங்க பண்ண வேண்டியதில்லை. இது வந்து நான் எனக்கு எல்லாம் தெரியும் வந்து கற்றுங்க நம்ம சொல்கிறதில்ல. நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கிறேன், அந்த தப்பெல்லாம் நான் சரி பண்ணியிருக்கிறேன். அந்த சரி பண்ணினதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பண்ணுனா போதும், இப்படி உழவு ஓட்டுங்க, இப்படி வந்து நாற்று நடவு பண்ணுங்க, இப்படி விதை நடவுங்க, இந்த ஒரு பூச்சி வெரைட்டி இது கொடுங்க, வளர்ச்சி ஊக்கிய இது கொடுங்க, இந்த மாதிரி இடத்துல நீ சந்தைப்படுத்துங்க, இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு ஆக்சுவலாக ஒரு நாள் பத்தாது. ஆனாலும் குறைந்தபட்சம் இன்றைக்கி இருக்கிற நேரங்காலம் பற்றாக்குறையினால நம்ம குறைந்தபட்சம் எவ்வளோ நம்ம நேரத்தில் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிலம் உழுகிறதுலேருந்து விதை நடவு, பயிர் தேர்வு முறை, கலை மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, உரை மேலாண்மை,
நம்ம சந்தைப்படுத்துறது இது எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். ஒரு நாள் ஃபீல்டுலேயே, அதாவது என்ன விவசாயம் பொறுத்த அளவுக்கு என்னன்னா, நம்ம உட்காந்து இன்னைக்கு ஒரு டிவியில் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியாது. நேரடியாக களத்தில் என்ன நிலவரம் இருக்குது, இவர் சொல்றது உண்மைதானா அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கான ஏற்பாடு வந்து நம்ம அந்த ஒரு நிலம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு ஒரு ஏக்கர் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இது காமிச்சு, இதில் நம்ம எந்த மெத்தடில் பயன்படுத்தணும், இப்போ எப்படி விதை நட்டோம், நம்ம எப்படி வந்து ஐந்தருக்கு முறையை கொண்டு வர போகிறோம், எப்படி பூச்சி கட்டுப்பாடு எப்படி பண்ணுறோம், இது உர மேலாண்மை எப்படி பண்ணுறோம், நீர் மேலாண்மை எப்படி பண்ணுறோம், இதெல்லாமே நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். அதை வந்து அவங்க பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு எதுலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம். இது அப்படியே போய் அவங்க நிலத்தில் பண்ணினாங்கன்னா போதும், ஒரு 10% வேணுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறுமோ தவிர, காலசூழ்நிலை பொறுத்து ஒரு 100-200 கிலோமீட்டருங்கும்போது கொஞ்சம் தட்பவெப்ப நிலை மாறுமோ தவிர, பாக்கியெல்லாம் அப்படியே பண்ணாங்கன்னா மட்டும் போதும். அதுக்கான பயிற்சி வந்து இப்போ நம்ம இந்த சேனலில் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கள் தனிப்பட்ட முறையில் நம்பர் கூப்பிட்டு உங்கள் ட்ரைனிங் வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெயினாக அதுக்காகவே வந்து ஒரு பயிற்சி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். பயிற்சி தேதிங்கன்னா, தேதி வந்து December 31 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நம்ம வந்து இருக்கோம், நம்ம தோட்டத்திலேயே வச்சிருக்கோம். December 31, 2023 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம். ஆமாம் ஆமாம் இருக்கும். ஆமாம், இதுதான் வந்து பயிற்சி நேரம். இதில் வந்து நம்ம அண்ணா சொன்ன மாதிரி சும்மா வந்து 5 முறை அப்படின்னு வந்து சொல்லி முடிக்காமல் அண்ணா சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய, இது என்ன ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படி தள்ளி கொடுத்துட்டு போகிறது இல்லாமல் இது வந்து நம்ம வாழ்க்கை கூடயே இது வந்து ஒரு பழக்க வழக்கமாக நம்ம கொண்டு வரணும். அதுக்கான எல்லா உதவியும் நம்ம பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு விற்பனை வரைக்கும் சரி, அதாவது நிறைய உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் இன்னைக்கு வாங்கிக்கிறக்கு ஆள் இருக்காங்க, நிறைய சந்தைகள் வந்து இருக்குது, நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இயற்கை முறையில் விளைவிச்ச பொருள் வந்து தேடுறாங்க, அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கான இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களையும் அவங்களையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவங்க நேரடியாக விற்றுக்கலாம், இல்லை அது முடியாதுன்னா நான் எடுத்துக்குவேன், நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி என்ன அவங்களுக்கு ஒரு இந்த விவசாய முறையில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு ஒரு வளர்ச்சி பாதையில் அவங்கள அந்த குடும்பத்தை எடுத்து செல்றதுக்கான வழிமுறைகள் நாம வந்து பண்ணுவோம். இப்போ ஒரு பாயிண்ட் வந்து அவர் சொல்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தப்பா புரிஞ்சுக்கல, நான் ஓப்பனாக சொல்லிடுறாங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எடுத்துக்கிறார் அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து கம்பெனி மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கம்பெனி மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். அது எப்படின்னா அதுக்கு நான் இந்த கேள்வி வந்து முன்னாடியே, ஆமா ரொம்ப நாளா இது இன்னைக்கு நிறைய அப்படி பண்றாங்க. என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பொருளுடைய சந்தை நிலவரங்கள் தெரியறதில்ல, அந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது. நாம் அதையெல்லாம் அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அது எப்படின்னா அந்த அண்ணா அண்ணா வந்து இது அந்த கேள்வி டேரக்டாக கேட்டது, அப்போ நீங்களும் விடை திறக்கிறதா அப்படின்னு ஓப்பனாக கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஓப்பனாக என்னன்னா விவசாயிக்குள்ள விவசாயி ஒரு நண்பர். இது என்னன்னா நான் ஒரு 15-20 விவசாயிகள் ஒரு ஆளு ஒரு குழுவாக இருக்கிறோம். இப்போ இடைத்தரகர்னா குழுவாக இருக்கிறது வேற, இடைத்தரகர்கள் வந்து வேற. நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஒரு இடைத்தரகர்னா குறைந்தபட்சம் அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி அதே பொருளை அதே நாள் அடுத்த கைக்கு வந்து அதிகபட்சமான ரேட்டுக்கு விற்கிறது தான் இடைத்தரகர். நாம் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு என்ன விலையாக அவங்க கம்மியாக சொன்னாலும், இல்லை இந்த ரேட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, இன்னைக்கு சந்தை நிலவரம் இது இருக்குது, இன்னைக்கு இந்த ரேட்டு இது போகும், ஸோ அவங்களுக்கு அந்த ரேட்டு இது வந்து போகும். இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, நாம் இது மட்டும் இல்லாமல் வாங்கி சாப்பிட்ற மக்களுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த பொருளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்கள் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணுற பொருள் நீங்கள் வாங்கிக்கங்க அப்படிங்கிறதும் பண்ணுறோம். இது வந்து நம்ம இடைத்தரகர் இல்லை, ரெண்டு பேருக்கு ஒரு பாலமாக இருக்கிறோம். ஆமாம், ரெண்டு பேர் பாலமாக தான். எப்படின்னா இந்த விவசாயிகிட்ட இந்த பொருள் இருக்குது, இந்த விவசாயிட்ட இந்த பொருள் இருக்குது, ரெண்டு பேரும் மாற்றிக்கலாம். இப்போ என்ன இதில் ஒரு சிக்கல் வருதுன்னா, ஒரு விவசாயி ஒரு பொருள் இல்லை ஒரு ரெண்டு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 சமைச்சு சாப்பிடணும்னா குறைஞ்சது வாரத்துக்கு 10 காய் வேணும். ஸோ 10 காய் ஒரு விவசாயம் உற்பத்தி பண்ண முடியறதில்ல. அப்போ 5 சேர்ந்தால் தான் 10 காய் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ அந்த 5 ஒன்று சேர்த்து அந்த 10 காயை ஒன்று சேர்த்து ஒரு குடும்பத்துக்கு கொண்டு சேர்த்தணும். அந்த வேலையை தான் இப்போ நான் செஞ்சுட்ருக்கிறேன். அதே மாதிரி தான் அவங்க இன்னொரு விவசாயி இவங்களோட நண்பர் அதே வேலை. ஆமாம், இவர்கிட்ட இருக்கிற 2 காய் அவர் வாங்கிப்பார், அவர்கிட்ட இருக்க காய் இவர் பண்ணுற மாற்று முறையில் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ இடைத்தரங்கிறது வந்து ஒரு பொருள் கிடைச்சாலும் வாங்கிக்குவாங்க. இப்போ நாம் ஒரு பொருள் எல்லாம் கிடைச்சா வாங்க முடியாது, ஏன்னா ஒரு பொருள் மட்டும் விற்க முடியாது இல்லையா. 10 அவங்களுக்கு வேணும், அது எல்லாம் கலந்து தான் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டு போகிறோம். இது தெளிவான விளக்கு கிடைச்சி ஒரு பண்ட மாற்று முறை. ஆமாம் ஆமாம், விவசாயிகளுக்குள்ள ஒரு நண்பர்களாக காலமாக இருந்துக்கிறாங்க. ஓகே, இது வந்து நான் தெளிவுப்படுறேன், ஒரு டைம் நான் தெளிவு. ஆமாம் ஆமாம், இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா தவறாக இன்றைக்கி போகிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நானே புரிஞ்சுக்குவேன் தவறாக, நானே புரிஞ்சுக்குவேன், எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஆமாம், அதனால என்ன எல்லா முறையுமே சொல்லி கொடுத்துரும். அதாவது இடுபொருள் உற்பத்தி பண்ணுறது, பூச்சி மேலாண்மை வந்து அதுக்கு என்ன மருந்து கொடுக்கறது, எல்லாமே நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கறது, எப்படி பயன்படுத்துறது, எல்லாமே நம்ம வந்து வரவு செலவு கணக்கிலிருந்து
எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஜெட் வந்து நீங்கள் ஐந்தெடுக்கும் முறையில் நல்லா விவசாயமே தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான இதாக பண்ணுறோம். பேசிக்ஸ் வந்து தெரியும். ஆமாம், இன்னொன்று வந்து நம்ம விவசாயம் மட்டும் நம்ம இது பண்ணல, ஏன்னா நம்ம வந்து கன்சியூமராகவும் ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து விவசாயம் பண்ணுறவங்க மட்டும்தான் அது வரணும்னு கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உணவு தேடுறவங்க யாராச்சும் இருக்கிறாங்க, இல்லை சுத்தமாக 100% இயற்கை முறையில் பண்ணுற விவசாயிகள் உங்களுக்கு தேவைப்படுது, யாரோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் வரலாம், வந்து பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து நாங்கள் வாங்குறவங்கான தரமான பொருளாக இருக்கிறது இல்லை, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற உங்களை வந்து நீங்கள் இந்த பயிற்சிக்கு வந்தீங்கன்னா யார் பண்ணுறாங்க, அந்த பொருள் எப்படி தரமாக இருக்கும், இப்போ ரசாயனத்தில் விளைஞ்ச சின்ன வெங்காயத்துக்கும் ஆர்கானிக்கில் விளைஞ்ச சின்ன வெங்காயத்துக்கும் என்ன வித்தியாசம் வருது, அதை நீங்கள் நேரடியாக பார்த்துற முடியும். ஸோ அதுவும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தந்துருப்பீங்க. இந்த பயிற்சி எப்படி நடக்கா, ஆன்லைன்லிங்களா இல்லை? ஆன்லைன்லேயும் ஒரு கிளாஸ் போகுது. அது என்ன விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஆன்லைன் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு பேச்சு, அது ஒரு கேள்வி பதில் செஷனாக மட்டும்தான் போகும். ஓகே ஆன்லைனில். ஆமாம், ஆன்லைனில் அது மட்டும்தான் போகும். ஆனால் மெயினாக வந்து அங்கே ஃபீல்டு ஆன்லைன் வந்தாலும் ஃபீல்டு வந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தெரியும். நான் சொல்லி புரிஞ்சுக்கிறத விட அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது ஈஸி, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆமாம், ஏன்னா விவசாயம் பண்ணுற எல்லாருமே இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆன்லைன்ல சொல்லி அப்படியே போய் மண்ணில் வேலை செய்ய முடியாது, கஷ்டம் கஷ்டம். அதனால தான் ஃபீல்டு ரெடி பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ லாஸ்ட் பயிற்சி முடிஞ்சு 8 மாதம் ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட்டாக நமக்கு இந்த 6 மாதம் லாஸ்ட் மழை பேசின மழை சீசன் இல்லாதனால நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஈல்டு வர டயத்தில் பயிர் காமின்னு ஒரு பயிரே இல்லை. அதனால நான் பயிற்சியே நடத்தலை. ஸோ இப்போ தான் நம்ம வந்து இதுக்கு நான் வருது. இனிமேல் மாதம் ஒன்று அல்லது 1 மாதம் விட்டு 1 மாதம் பயிர் தொடர்ச்சியே நடக்கும். ஏன்னா அவங்க பார்த்து கண் கூட வந்து பார்த்துட்டு அவங்க அப்படியே போய் பண்ண முடியும், சந்தேகத்தை வந்து தீர்த்துக்க முடியும். ஓகே, நீங்கள் December 31 அப்புறம் அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது பயிற்சி வேணும்னா நான் காண்டாக்ட். ஆமாம், என் நம்பருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணி. மெயினாக இந்த முன்பதிவுங்கிறது வந்து நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், டேபிள் சேரு அரேஞ்ச்மெண்ட்ஸு ஃபுட்டு இதெல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முன்பதிவு வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. முன்பதிவு பண்ணிட்டாங்கன்னா நாம் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஓகே, வேறு யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இடையில வேணாலும் கேட்கல, அல்லது பயிற்சிக்கு வந்து கூட நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். பயிற்சி வந்துதான் வந்து நீங்கள் கேட்கணும் அந்த மாதிரி எல்லாம். ஆமாம், அது இல்லை. ஃபோன் பண்ணி வேணும். ஆமாம், நீங்கள் ஃபோன் பண்ணி வேணாலும் கேட்டுக்கலாம். பட் கள அனுபவத்தோடு வேணும்னு நீங்கள் பயிற்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு சின்ன பேமெண்ட் வச்சிருப்பீங்களாண்ணா? ஆமாம், அது என்ன செலவாகுதுன்னு நம்ம கணக்கு பண்ணி அதை ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஆமாம், அது வந்து ஏன்னா நம்ம வந்து அதை சொன்ன டேபிள் சேரு உணவு எல்லாம். ஆமாம், ஆடியோ வேணும். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால இப்போ 20 நாள்தான் இருக்குது. மழைக்கு சொல்லியிருக்கிறாங்க மேலே செட்டு போடணும், ஆடியோ வைக்கணும், ஃபுட் இருக்குது. அப்புறம் நம்ம ரொம்ப வில்லேஜுக்குள் இருக்கனால அவங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன செலவாகுதுன்னு பார்த்துட்டு ஒரு தோராயமாக முடிவு வச்சிருக்கிறோம். எவ்வளவு என்ரோல்மெண்ட் ஆகுங்கிற பொறுத்து கம்மியாகல, அது ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும். அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் பெருசா வித்தியாசம் ஒன்றும் வந்துடாது. இயற்கை விவசாயி நிறைய பேர் வாங்க. ஆமாம், சிம்பிளா சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. ஓகே.